இன்பமே நல்கும் திருவருட்கருணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவதாரணி குணசேகரன். கோவை சிறவயாதீனம் கௌமார மடாலய பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அனைவருக்கும் இனிய குடியரசு தின அன்பு நல்வாழ்த்துக்கள். மக்களாட்சி முறைக்கு தெய்வத்தமிழ் புலவர் திருவள்ளுவர் தனது குறுகத்தரித்த குரலால் எவ்வாறு வழிகாட்டியுள்ளார் என்பது பற்றி இன்று சிந்திப்போம். சிந்தனைக்கு வித்திட்டு புன்னெறி அதனர் செல்லும் போக்கினை விளக்கி நன்னெறியில் மட்டுமே எங்களை வழி நடத்தி செல்லும் சிறவையாதீன குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளை பணிகின்றேன். எனது தேடலுக்கு துணை புரியும் கௌமார மடாலய ஊடகப் பிரிவிற்கு நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். உலக பரப்பளவில் நமது இந்தியா 7வது இடத்தில் உள்ளது. மொத்தம் 7517 கிலோமீட்டர் நீளம் கடல் எல்லைகளை கொண்டது. 130 கோடி மக்கள் தொகையை கொண்டது. பண்டைய நாகரிகங்கள் பல இந்தியாவிலேயே தோன்றின. சிந்து சமவெளி நாகரிகம், அரப்பா முகஞ்சதாரோ நாகரிகங்கள் போன்றவை இவற்றுள் அடங்கும். இந்து சமயம், புத்தம், சமணம் மற்றும் சீக்கியம் ஆகிய 4 முக்கிய மதங்கள் இந்தியாவிலேயே தோன்றின. 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளினால் கைப்பற்றப்பட்டு 1947 ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை பெற்றது. பின்னர் 1950 சனவரி 26 அன்று குடியரசாக அறிவிக்கப்பட்டு உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக திகழ்கிறது. மக்களுக்காக மக்களே ஆளும் ஆட்சிதான் குடியரசாட்சியாகும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே என்பது குடியரசாட்சியின் அடிப்படை தத்துவம். அனைவரும் சேர்ந்து நாட்டை ஆள முடியுமா? எனவேதான் தேர்தல் மூலம் தங்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கின்றனர். வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல். ஒருவர் ஒரு செயலுக்கு தகுதியுடையவராதலை ஆராய்ந்து துணிந்து பின்னர் அவரை அச்செயல் செய்தற்கு உரியவராக அச்செயலில் அமர்த்துதல் வேண்டும் என்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்பவும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். இச்செயலை இக்கருவி கரணங்களால் இவர் முடிக்க வல்லவர் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடத்தே விடுதல் வேண்டும் என்ற வள்ளுவரின் வரைமுறை கேட்பவும் மக்கள் நாட்டை ஆள தகுதியுடைய தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து ஆட்சியை அவர்களிடம் ஒப்படைக்கின்றனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி தங்களுக்குள் ஒருவரை தலைமையாக தேர்ந்தெடுத்து கொள்கைகளை வகுத்து ஆட்சி புரிகின்றனர். என்னென்ன தகுதிகள் உடையவரை ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நன்மையும் தீமையும் நாடின் அளம்புரிந்த தன்மையான் ஆளப்படும் என்கின்றார் வள்ளுவர். நன்மை தீமைகளை ஆராய்ந்தறிந்து நன்மையையே செய்யும் இயல்புடையவரை செயலுக்கு உரியவராக அமர்த்த வேண்டும். நன்மை தீமைகளை பகுத்து ஆய்ந்து தன் குடிகளுக்கு நன்மைகளை மட்டுமே செய்யும் இயல்புடையவராக இருப்பவரையே நாட்டை ஆள்வோராக தேர்ந்தெடுக்க வேண்டும். அன்பறிவு தேற்றம் அவாயின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை ஆகிய இந்நான்கு குணங்களையும் நிலையாக உடையவரையே ஆட்சியாளராக தெளிதல் வேண்டும். குடிமக்களிடத்திலே அன்பும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அறிவு கூர்மையும் முடிவுகளை எடுப்பதில் குழப்பம் நீங்கிய தெளிவும் பண ஆசையோடு மற்ற பிற பொருள் ஆசையோ கொல்லாமல் குடிமக்களின் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு ஆளும் தன்மையும் ஆகிய இத்தகைய குணங்களை நிலையாக உடையவரையே ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்தல் வேண்டும் என்ற வள்ளுவர் வாரி பெருக்கி வலம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை என்றும் அருளி சென்றுள்ளார். பொருள் வருவாயை அதிகப்படுத்தி அதனால் வளமையை பெருக்கி அவற்றிற்கு நேரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவரையே ஆட்சியாளராக தேர்தல் வேண்டும். குடியரசு ஆட்சி முறையில் மக்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் எழுதவும் உரிமை இருக்கின்றது. அதே சமயம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். சொற்களின் வகையை ஆராய்ந்தறிந்து சமயமறிந்து குற்றப்படாமல் தெளிவாக சொல்லுதல் வேண்டும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். குற்றம் வருவதற்கு முன்பே அது வராமல் காத்து கொள்ளாத ஆட்சியாளரின் வாழ்க்கை குற்றம் வந்தால் நெருப்பின் முன்னின்ற வைக்கோல் குவியல் போல அழிந்துவிடும். அதுபோல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாலும் பொறுப்பேற்றவர்கள் கொள்கையிலிருந்து மாறுகின்ற பொழுது அவர்களுக்கு பதிலாக வேறு சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களின் கையில் ஆட்சி பொறுப்பை ஒப்படைப்பதற்கு தேர்தல் முறையானது வழிவகுத்து தருகின்றது. இந்த முறையானது வேறு ஆட்சி முறையில் கிடையாது. மக்களின் கருத்துக்கு மதிப்பளித்து ஆட்சி செய்வது குடியரசாட்சி முறையின் சிறந்த அம்சமாகும்.
ஒரு நாட்டிற்கு அழகாவது யாதெனில் அதிக பொருள் இருப்பதால் பிற நாட்டினரால் விரும்பத்தக்கதாய் கேடில்லாததாய் மிகுதியாய் விளைவதுமாய் உள்ளதோடு சிறந்த நாட்டுப்பற்றுள்ளோரையும் கொண்டுள்ளதே சிறந்த நாடாகும். நான் எனது என்ற குறுகிய உள்ளமின்றி இது என் நாடு, இதன் வளர்ச்சியும் தளர்ச்சியும் இங்குள்ள அனைவரையும் பாதிக்கும் என்ற உணர்வோடு நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடும் உண்மையான பற்றுடன் இருக்க வேண்டும். தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு. குறைவில்லாத விளைபொருளை விளைவிப்போரும் அற வழியில் ஒழுகுவோரும் குறைவில்லாத செல்வமுடையோரும் சேர்ந்து வாழ்வதே நாடாகும். பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து நோயின்மை செல்வம் விளைச்சல் மகிழ்ச்சி காவல் என்னும் ஐந்தினையும் பெற்றிருத்தல் நாட்டிற்கு அழகு என்று கூறுகின்றார் வள்ளுவர். மக்கள் தங்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதை பொறுத்துத்தான் குடியாட்சி சிறப்பாக அமையும். எனவே குடிமக்கள் தங்களை ஆளும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. நாட்டிற்கு பொருள் வரும் வழிகளை உண்டாக்குவதிலும் பொருளை சேர்த்தலிலும் பாதுகாத்தலிலும் அதனை நல்வழியில் செலவிடுதலிலும் வல்லவராகவும் பொதுமக்களின் நலனில் அக்கறை உள்ளவராகவும் இருப்பவரையே மக்கள் தங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லான் அல்லனேல் நீ கூறும் மன்னன் நிலம் ஆட்சியாளர் குறைகளை தெரிவிக்க வரும் குடிமக்களுக்கு காண்பதற்கு எளியவராகவும் கடுஞ்சொல் இல்லாதவராகவும் இருப்பாரேயானால் அவ்வாட்சியாளரின் நாட்டை உலகத்தவர் உயர்வாக கூறுவர் என்பது வள்ளுவர் வாக்கு. மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது பணத்திற்காகவோ அல்லது பிற சன்மானங்களுக்காகவோ ஆசைப்பட்டு தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுக்க கூடாது. அப்படி செயல்பட்டால் எதிர்காலத்தில் தகுதியின்மையே தலைமையேற்பதற்குரிய தகுதியாக மாறிவிடும். ஆகையால் சன்மானங்கள் கொடுத்து ஆள முற்படுவோரை விளக்க வேண்டும். இளையதாக முள்மரம் கொள்க களையுணர் கைகொள்ளும் காழ்த்த விடத்து. முள்மரத்தை அது சிறியதாக இருக்கும் போதே களைந்துவிட வேண்டும். வளர்ந்து வைரமடைந்தால் அது வெட்டுவோரின் கையை வருத்தும். அதுபோல மக்களுக்கு சன்மானம் கொடுத்து அடக்க முற்படும் அறிவிலிகளை அப்பொழுதே விலக்கிவிட வேண்டும். இல்லையேல் அவர்களால் துன்பப்பட நேரிடும். ஆட்சியாளரிடத்தில் குறைகள் காணப்படுமானால் அவற்றை அமைதியான முறையில் பொதுக்கூட்டங்களின் வழியாகவோ அல்லது பத்திரிகைகளின் வழியாகவோ எடுத்து கூற வேண்டும். இத்தன்மையை விடுத்து வன்முறை செயல்பாடுகளில் ஈடுபட்டு நாட்டில் அமைதியின்மை ஏற்படுவதற்கு வித்திடக்கூடாது. அரசு நல்ல திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து அத்திட்டங்கள் நிறைவேற உதவ வேண்டும். நாட்டின் ஒற்றுமைக்கு உற்பத்தி பெருக்கத்திற்கும் உதவ வேண்டும். வரப்புயர நெல்லுயரும் நெல்லுயர குடியுயரும் குடியுயர கோணுயரும் என்பதை ஔவையார் உணர்த்தியுள்ளார். குடிமக்கள் நலத்துடனும் வளத்துடனும் வாழ்ந்தாலன்றி ஆளும் அரசன் பெருமையோ சிறப்போ அடைவதில்லை என்னும் கருத்தினை இப்பாடல் மூலம் புலப்படுத்துகின்றார். மக்களுக்கு தீங்கிழைக்கும் கொடிய ஆட்சியை பண்டை புலவர்கள் பலரும் கடிந்து வசைவாடியுள்ளனர். கொடுங்கோல் மன்னன் வாழும் நாட்டில் கடும்புலி வாழும் காடு நன்றே என்கிறது அதிவீரராம பாண்டியரின் வெற்றி வேர்க்கை. கொடுங்கோல் அரசு மக்களுக்கு செய்யும் கொடுமையை அடைந்து துன்புறுவதை விட உயிரை கொல்லும் புலிகள் உழவுகின்ற காடே மேலானது என்கிறது இப்பாடல். நீதி இல்லாத மன்னனாலும் நாடு மக்கள் வாழ்வதற்கு தக்கதன்று என்பதை பல தெய்வத்தமிழ் இலக்கியங்கள் உறுதிப்படுத்துகின்றன. குடியரசு நாடுகள் பலவற்றுள் மிக பெரிய குடியரசு நாடாக நம் நாடு விளங்குகிறது. குடியரசு முறை இன்னும் சிறக்க மக்கள் தங்கள் பொறுப்பினை உணர்ந்து செயல்பட வேண்டும். மக்கள் தங்களின் கடமையை உணர்ந்து திருக்குறளின் வழி சிறப்பாக நடப்பார்களேயானால் நம் நாடு மிகச்சிறந்த குடியரசு நாடாக திகழும் என்பதில் ஐயமில்லை. மணி ஒழித்து நீதி கேட்ட பசுவிற்காக தனது மகனையே தேர்க்காலில் இட்டு கொன்று நீதியை நிலைநாட்டிய மனுநீதி சோழன் வாழ்ந்த தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வரப்போகின்றது. வாக்களிப்பது உங்களின் உரிமை கடமை. வள்ளுவப் பெருமானின் வாக்கை சிந்தையில் இருத்தி அனைவரும் கட்டாய வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய குடியரசு தின அன்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். துய்யதாம் மறைகளாலும் துதித்திடற்கரிய செவ்வேல் செய்ய பேரடிகள் வாழ்க சேவலும் மயிலும் வாழ்க வெய்யசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான் பொயில் சீரடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம் இன்பமே நல்கும் திருவருட்கருணை.